ഉഭീതിനമുധ്വ പുണ്ഡ്രവന്തം രജകത്പുണ്യഫലം ത്രദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാർത്ഥവാഗമയുടെ ശിഖയാശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. നേത്തി ഇതരേതരപ്രത്യയത്വാത് ഉപപന്നമിതി ചേ സംഘാതഭാവനിമിത്തത്വാത് அப்படின்ற சூத்திர தாத்பரியத்தை பார்த்தோம். அதுல அவித்யா அந்த மாதிரி சித்த சைத்தாரிகள் இத மாதிரி வரிசையா சொல்லி சக்கர பரிவர்த்தி ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின்னு இருக்கோம். அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு அவன் சொன்னான் பௌத்தன். அதற்கு கண்டனம் பண்ணர், அதுவும் கூட வராது, நீ எப்படி சொன்ன என்ன, எல்லாம் க்ஷணிகம் தான். இன்னொன்னு, ஒரு அஞ்ஞானத்தினால உற்பத்தி ஆச்சு ஞானம். அஞ்ஞானத்தினால பாம்ப கயிற பாம்புன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிறான், அதுவே உண்மையாயிடுமா, பாம்பாயிடுமா, அது ஆகாதே. அதனால க்ஷணிகத்தும் ஒத்துன் இருக்க. அந்த மாதிரி அஞ்ஞானத்தினால உண்டானது, அவித்தியினால உற்பத்தியானது, அது என்னைக்குமே சத்தியம் ஆகாது, அது நீயே தான் ஒத்துட்டு இருக்க. ஆகையினால இந்த ஹேத்துவும் வராது அப்படின்னுட்டு கண்டனம் பண்ணினார். அதன் பிறகு திருப்பி ஒரு சூத்திரவா அவளை வந்து கண்டனம் பண்றதுக்கோசரம் ஒரு அழகான இதுவ போடுற. நீ வந்து என்ன சொன்ன, இந்த க்ஷணத்துல ஒரு வஸ்து இருக்கு, அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து அழுங்கி உள்ளது, எப்படி வரிசையா போறது, அதனால இந்த சந்ததி ஆயிடுறதுன்னு நீ சொன்ன. அப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கணும், ஒன்ன இந்த க்ஷணத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்ன, அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து போயிடுறது, அப்போ அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து 100 தசையை அடையிறதோ இல்லையோ, புதுசா உற்பத்தி ஆறுதுன்னாக்க அது எந்த காரணத்தினாலும் உற்பத்தி ஆச்சு, எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, முன்னாடி முதல் க்ஷணத்துல இருந்த வஸ்து அடுத்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகிற வஸ்துவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். இப்ப நமக்கு உண்டு இந்த உடம்பு இருக்கு, உடம்பு நித்தியப்படி நமக்கு அழிஞ்சுட்டுதான் இருக்கு, அதுதான் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், நாங்க அழிவு அப்படின்னு நம்ம சொல்லல, அதை வந்து பரிணாமம் அப்படின்னு சொல்றோம், ஒரு வளர்ச்சி அத மாதிரி. ஏன்னா அழிவுன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பிறக்கிறது, பிறந்து அடுத்த இதுல வந்து இன்னைக்கு பிறந்தது, ஒண்ணு கூசுறது, இப்படிலாம் இருக்கு, அடுத்த நாள் கொஞ்சம் தெளிவு வருது. இப்படி பார்க்கச்சு 1 மாசம் கழிச்சு பார்த்தாக்கா அந்த குழந்தை கண்ணெல்லாம் நல்லா தெளிவா தெரியுது, 1 மாசம் கழிச்சுதான் அதுக்கு மூஞ்சி தெரியறது. இப்ப இதெல்லாம் வளர்ச்சின்னு தான் சொல்லணும், அழிவுன்னு சொன்னாக்க அது ஒண்ணுமே இல்லைன்னு அழிவே. அதனால இதெல்லாம் பரிணாமம் அப்படின்னா நாம சொல்றோம். இவன் என்ன சொல்றான், நீ அழிவுன்னு சொல்ற, நீ எப்படி சொன்னாலும் சரி, நாங்க என்ன சொல்லுவோம், பரிணாமம்னு சொன்னாக்க மின் க்ஷணத்துல இருந்த சரீரம் அடுத்த க்ஷணத்துல வர்ற சரீரத்துக்கு ஹேது அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன, நிலைகள் மாறிண்டே இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம். அதனால எங்க சித்தாந்தத்துல அது சரியா அமையாது. இப்ப உன் சித்தாந்தத்துல நீ என்ன சொல்ல போற, இந்த முதல் க்ஷணமும் அடுத்த க்ஷணமும் எடுத்துக்கும், முதல் க்ஷணத்துல இருக்கக்கூடிய வஸ்து அது நாசத்தை அடைஞ்சிருத்து வர்ற வஸ்துவுக்கு எது காரணம், முதல் க்ஷணத்துல இருந்த வஸ்து தான் காரணம்னு சொல்றியா, அல்லது முதல் க்ஷணமே காரணம்ன்றியா, எப்படி சொல்ற, முதல் க்ஷணத்துல இருந்த வஸ்துதான் காரணம்னு சொன்னாக்க அது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அதுதான் நாசத்தை அடைஞ்சு கொடுத்தே, நாசத்தை அடைஞ்சு கொடுத்தோம், நாசத்தை அடைஞ்சு கொடுத்தோம்னாக்க ஒரு இல்லாத வஸ்துவில் இருந்து ஒரு இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆறு அப்படின்னு நீ சொல்லும்படியா இருக்கும். இல்லாத வஸ்து இன்னொரு இருக்கிற வஸ்துவும் உற்பத்தி பண்றது அப்படின்னு நீ சொல்ற சொல்லும்படியா இருக்கு. அது அப்படியானாக்கா அது எப்படி ஒத்து வரும், அது லோகத்தில் இல்லையே, அந்த மாதிரி எங்கேயுமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி
உத்தர க்ஷணத்துல உற்பத்தி வருது, பூர்வ க்ஷணத்துல ஒரு வஸ்து நஷ்டமா போயிடுத்து, நஷ்டமாவே போயிடுத்து. அப்படின்னா உத்தர க்ஷணத்து அந்த க்ஷணமும் போயிடுத்து, அந்த க்ஷணத்துல இருந்த வஸ்துவும் போயிடுத்து. நீ தான் சொல்லிக்கிறார் நாசத்தை அடைஞ்சிருதுன்னு. நாசத்தை அடைஞ்சிட்டாக்க அப்ப பூர்வ க்ஷணத்துல நாசத்தை அடைஞ்சிருச்சுனாக்க உத்தர க்ஷணத்துல இது எப்படி ஹேதுவா இருக்க முடியும்? இல்ல இல்ல, நாங்கெல்லாம் அசத்காரியவாதிகள், அவெல்லாம் அசத்காரியவாதிகள். இப்போ அத்வைதிகளோ சிஷ்டாத்வைதிகளோ அந்த மாதிரி இவெல்லாம் சத்காரியவாதம், சாயங்காலம் சத்காரியவாதத்தை ஒத்துன்னு இருக்கோம். காரணமும் காரியமும் இருந்திருக்கு, காரணம் இருக்கு, அதுல இருந்தான் காரியம் உற்பத்தி ஆச்சுன்னு நாம சொல்றோம். அதனால சத்காரியவாதம்ன்றது நம்ம எல்லாம் ஒத்துன்ட்டோம். இப்ப அவன் அசத்காரியவாதத்தை ஒத்துன்றிருக்கான் பௌத்தன். அசத்காரியவாதத்தை ஒத்துண்டாக்க அப்ப அபாவம்தான் காரணம், இல்லாமை இன்மை எதுவுமே இல்லை, அப்பதான் காரணம், அது காரணமா இருக்குது, அதுல இருந்துதான் உண்டாகிறது வஸ்து அப்படின்னு நீ சொல்ற. அப்படியானாக்க நாங்க என்ன கேட்கறோம் தெரியுமா? அபாவம் தானே காரணம். இப்ப இந்த க்ஷணத்துல கடம் இருக்கு, அடுத்த உத்தர க்ஷணத்துல அந்த கடம் போயிடுறது. இப்ப கடத்தினுடைய அபாவம் தான் இப்ப இருக்கு, ஏன்னா போன க்ஷணத்துல கடம் இருந்தது, இந்த க்ஷணத்துல அந்த கடம் போயிடுறது. அப்போ கடத்தினுடைய அபாவம் தானே இருக்குது இப்போ, போன க்ஷணத்துல, போன க்ஷணத்துல தான் இருந்த கடம் போயிடுது இப்போ. அப்ப இந்த க்ஷணத்துல ஒரு கடம் உற்பத்தி ஆகணும். அப்ப அபாவம் தான் இருக்கே தவிர்த்து கடம் இல்லை அங்க, அபாவம் தான் இருக்கு. நீ என்ன சொல்றேன், அபாவத்துல இருந்து உற்பத்தி அப்படின்னு நீ சொல்லணும் இப்போ. அப்படி சொன்னையானாக்க அபாவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க எந்த கடம் நஷ்டமாச்சோ அடுத்த க்ஷணத்துல அந்த கடம் தான் உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி? அபாவம் தானே ஹேது, அப்படின்னா எல்லாமே எல்லாருமே உற்பத்தி ஆயிடுமே. ஏன்னா அபாவம் ஹேதுனாக்க இன்மை அப்படிங்கிறது தானே, அந்த அந்த க்ஷணத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். முன் க்ஷணத்துல இருந்தது எல்லாம் போயிடுச்சு ஒரே காலத்திலேயே. தோ அத்திர கடகா அஸ்தி, அத்திர படகா அஸ்தி, அத்திர மனுஷியா அஸ்தி, இப்படி வரிசையா சொல்றோம். இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் இந்த க்ஷணத்துல இருக்கு, அடுத்த க்ஷணத்துல அத்தனை வஸ்துக்களுமே நாசத்தை அடைஞ்சு விடுறது அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்ப எல்லாமே போயிடுச்சோம் இல்லையோ? அப்போ படநாசம் ஆயிடுச்சோ, படத்துல இருந்து கடம் வரட்டுமே. ஏன்னா அபாவம் தானே காரணம், இல்லாமை அப்படின்னு சொல்லணும். அந்த இல்ல கடத்தினுடைய இன்மை, கடத்தினுடைய இன்மைன்றதை காட்டணும். அங்க எந்த வஸ்துவுமே இல்லை அப்போ. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு வஸ்துவும் அழிஞ்சுட்டே இருக்குன்னு தான் அவனுடைய சித்தாந்தம். அப்ப கடம் இருக்கிறதோ படம் இருக்கிறதோ எது இருந்தாலும் அந்தந்த க்ஷணத்துல அழிவை சந்திக்கின்றன. அப்ப இன்மை தானே இருக்கு, அபாவம் தானே இருக்கு. அப்ப எல்லாத்தினுடைய அபாவம் இருக்கு, இந்த எல்லாத்தினுடைய அபாவம் இருக்கிறதுனால ஒரு கடம் நஷ்டமாச்சு போன க்ஷணத்துல, உத்தர க்ஷணத்துல அடுத்த கடம் உண்டாருது அப்படின்னு தான் நீ சொன்ன. இது நிரண்மய விநாசம்னு சொல்ல போற, பின்னாடி சொல்ல போற. நிரண்மய விநாசம் அதாவது ரகசூக்ஷமா இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத விநாசம்னு அவன் சொன்னான். அந்த கண்ணுக்கு தெரியாத விநாசம் இருக்குன்னு சொன்னாக்க இத்தனை வஸ்துக்களுடைய அபாவம் இருக்கு. அப்போ முதல் க்ஷணத்துல கடம் இல்லை இருந்தது, இந்த க்ஷணத்துல கடம் இல்லை, அப்ப திருப்பி ஒரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னு சூக்ஷமாக நீ சொல்ற. ஏன் அதனால கடம் உற்பத்தி ஆகணும்? அபாவம் தானே ஹேத்து. அபாவம் ஹேத்துவா இருந்தாக்க கடம் படம் வஸ்திரம் இது இரும்பு தங்கம் எல்லாமே உற்பத்தி ஆகிடுவேன் இங்க. ஏன்னா அபாவம் தானே ஹேத்து. அப்படின்னாக்க அந்த அபாவத்து அபாவம்ன்றது காரணமா போயிடுச்சு, அதுல இருந்து எல்லாமே உற்பத்தி ஆக வேண்டியது தானே. எப்பொழுதும் எல்லாமே உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு சொன்ன விரோதம் வருது உனக்கு. அதனால அதையும் நீ ஒத்துக்க போலாமே, அதை நீ ஒத்துக்க மாட்டேன்னு நீ சொல்லிட்ட. என்னை பார்த்து அப்படி கேட்க முடியாது. நாங்கெல்லாம் ஸ்தூல தம்சத்தை தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு கடை இருக்கு, அதை உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உடஞ்சி போயிடுது, கடவு நஷ்ட அப்படின்னு விவகாரம், அது கபாலமா மாறிடும். அப்படிதான் நாங்க சொல்றோம். ஓம் சித்தாந்தத்திலையோ சூக்ஷமா நாசம் இருக்குன்னு சொல்லிட்ட. இப்ப நாசம் ஆயிடுச்சு போன க்ஷணத்துல, இந்த க்ஷணத்துல கடையை உற்பத்தி ஆச்சு. அபாவம் தான் ஹேத்து. அபாவம் ஹேத்துன்னு எல்லாத்துக்குமே அபாவம் தானே ஹேத்து. அப்ப எல்லாமே எல்லா வஸ்துவும் உற்பத்தி ஆகட்டுமே. கடம் போயிட்டா கூட அந்த கடஸ்தானத்துல படம் ஏன் வரல? இது விதண்டாவாதம் இல்ல,
அவன் சொன்ன இதுக்கு பதில் நாம கேட்கணும், வரணும், அது ஏன் வரல அப்படின்னுட்டு. அதனால அவன் அவன் என்ன சொல்றான், அதுக்கு நாங்க அந்த மாதிரி நாங்க சொல்லல, முன்னாடி க்ஷணத்துல மின் பூர்வ க்ஷணத்துல இருந்தது, பூர்வ க்ஷணத்துல இருந்தது அப்படின்னுட்டு இருக்கோம் இல்லையோ, அதுவே போர்மே, பூர்வ க்ஷணத்துல இருந்தது அதுவே காரணம், அதுதான் விளக்கம். அதாவது பூர்வ க்ஷணத்துல கடமை இருந்தது, அதனால உத்தர க்ஷணத்துல திருப்பி கடமை உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்றோம், இதுதான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா சரி, அதுக்கு நாங்க ஒத்துக்கணும். நாங்க இப்போ பூர்வக்ஷண வர்த்தித்வம் தானே, கடக்ஷணம் தான் இருக்கு, ஆனா பூர்வக்ஷண வர்த்தியா இருந்ததுன்னாக்கா அந்த பூர்வக்ஷணத்துல இருந்தது அப்படின்னு சொல்ற நீ. பூர்வக்ஷணத்துல இருக்கிறதுன்றது அது உண்டியா இருந்தது, கடமத்திரமா இருந்தது, இப்ப சொன்னமே கடம் இருந்தது, மகிஷம் இருந்தது, குதிரை இருந்தது, எல்லாம் தான் இருக்கு. அடுத்த க்ஷணத்துல எல்லாம் நஷ்டமாயிடுத்து, பூர்வ க்ஷணத்துல இருந்தது அடுத்த க்ஷணத்துல எல்லாம் நஷ்டமாயிடுத்து, அப்போ திருப்பி எல்லாமே உற்பத்தி ஆயிடுமே, எல்லாமே வந்துடலாமே, லோகத்துல இருக்கிற அனைத்து வச்சு கூட அப்ப உற்பத்தி ஆகணும். ஆனா அது உற்பத்தி ஆகலையே, நீ எங்க பார்த்த இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்கிறியேன்னு கண்டனம் பண்ற, வேற ஒண்ணும் இல்லை, இல்லாத ஒண்ணத்தை எப்படி கண்டிக்க முடியும், கல்பிக்க முடியும், ஏன்னா கடன் பூர்வக்ஷணம் பூர்வக்ஷணத்துல இருந்தது அது போயிடுது, இப்ப உத்தரக்ஷணத்துல திருப்பி கடம் வருதுன்னு தான் நீ சொல்ற, ஏன் அது கடம் வரணும், பூர்வக்ஷணத்து பூர்வக்ஷணத்துல இருந்தது வஸ்து அதே பொருமொழியோ, அப்படி இருந்தது எனக்கு கடன் தான் வரணும்னா, எத்தனையோ இருக்கே லோகத்துல வஸ்துக்கள் அவைகள் அனைத்துமே உற்பத்தி ஆகட்டுமே, அதையே வரல, அது வரவே வராது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவ கேட்கிறா, இல்ல இல்ல பூர்வக்ஷண வர்த்தித்வம்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா, ஒரே ஜாதி கடம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு, அந்த கடத்தினுடைய ஜாதி இருக்கு இல்லையோ அதனுடைய நஷ்டம், கடன்றது போயிடுதுன்னா இன்னொரு கடம் உற்பத்தி ஆச்சு, படம் போச்சுன்னா படத்தினுடைய இதாச்சு அப்படின்னு நாங்க சொல்றோம், அந்த மாதிரி நாங்க சொல்றோமே அப்படின்னாக்கா சரி. அப்ப அதுக்கு நீ இப்படி இப்ப பதில் சொல்லு, நீ உன் பட்சத்துக்கே நான் வரேன், கடம் பூர்வ க்ஷணத்துல இருந்தது அடுத்த க்ஷணத்துல திருப்பி கடம் தான் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு நீ சொன்ன, அப்படியானாக்கா பூர்வ க்ஷணத்துல ஏதோ இப்ப ஒரு கடத்தை பார்த்துட்டு இருக்கேன், இந்த கடம் ஒண்டிதான் பூர்வ க்ஷணத்துல இருக்கா, இந்த பிரபஞ்சத்துல எத்தனை தேசங்கள்ல எவ்வளவு கடங்கள் இருக்கு அது அத்தனையும் அங்க உற்பத்தி ஆகட்டுமே, ஆனா அது ஆகாது, எல்லாம் அசம்பாவிதமான விஷயமா தானே நீ சொல்ற, பூர்வ க்ஷணத்துல கடம் இருந்தது அந்த கடஸ்தானத்துல இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னு நீங்க சொன்னீங்க, அந்த இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றது கூட எந்த கடம் உற்பத்தி ஆச்சுன்னு நியாமகம் சொல்லு, ஒரு நியமம் சொல்லணும் இல்லையோ, இந்த கடம்தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நீ சொல்லணும், அது எப்படி சொல்ல முடியும், பூர்வ க்ஷணத்துல கடம் இருந்தது அந்த கடத்தினுடைய ஜாதி தான் இங்க வருதுன்னாக்கா, அந்த கடத்துவ ஜாதிங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துலையும் இருக்கே, எல்லா கடங்கள்லயும் கடத்தும் ஜாதி இருக்கோ இல்லையோ, அதனால ஏகஜாத்தியமான ஒரு திரவியம் அப்படின்னு நீ சொன்னேயானாக்கா அந்த ஏகஜாத்திய திரவியம் படம்லாம் உற்பத்தி ஆக வேண்டாம், உலகத்துல இருக்கிற அனைத்து கடங்களும் அங்க உற்பத்தி ஆயிடுச்சு இந்த கடத்துல அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா, ஏன்னா நம்ம பாக்குறோம் ரத்தோ கடக நீலோ கடக அப்படின்றோம், கடம் சோப்பா இருக்குன்னு சொல்றோம், கடம் கருப்பா இருக்குன்னு சொல்றோம், கருப்பான கடத்துல கருப்பு கடம் உண்டாருது, சோப்பான கடத்துல சோப்பு கடம் உண்டாருதுன்னு நீ சொல்லணும், அதுவும் இல்லையே அதுவும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவ கேட்கிறா, ஒரே ஒரு வஸ்துவுக்கு ஒரு கடம் அப்படின்னு, முதல்ல இந்த கடம் இருக்கு இந்த கடத்துக்கு இந்த கடம் தான் உற்பத்தி அப்படின்னாக்கா ஒரு கடம் போச்சு இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணுதான் அப்படின்னு நியமம் சொல்றோம் அப்படின்னாக்கா நியமம் சொல்ற சரியா இருக்கு, ஆனா எந்த கடம் வரும், இந்த கடம் தான் வரணும், என்ன நியமம், ஏன் அப்படின்னாக்கா ஒரு கடம் நீ வந்து சூக்ஷமான உற்பத்தி சூக்ஷமான நாசம் நீ சொல்லிட்டு இருக்க, சூக்ஷமான நாசம் சூக்ஷமான உற்பத்தின்னு சொன்னாக்கா இந்த கடம் தான் உற்பத்தி ஆச்சு இந்த கடம் உற்பத்தி ஆகல அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னாக்கா நியமம் நியமம் சொல்றதுக்கு வழி இல்லையே, வழி ஏன் நீ வந்து எதையுமே சத்தியமா ஒத்துக்கல, எல்லாமே அசத்தியமா தான் நீ ஒத்துட்டு இருக்க, அதனால ஒரு கடம் போச்சு அந்த கடத்துல அதே கடத்தினுடைய
இது வந்து அனுவர்த்திக்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். ஒரு கடம் போச்சுன்னா அதே கடம் இல்ல அதே மாதிரியாவே இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னு ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்றேன்னு நீ சொல்லணும், சொல்லு. ஆனா அது நியமம் என்ன, இந்த கடம் தான் இங்க இருக்கிற கடம் தான் உற்பத்தி ஆச்சு, வெளியில இருக்கிற கடம் வரலன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கடம் தான், அது எந்த கடமா வேணாலும் இருக்கலாம், எந்த கடத்துல இருந்து வேணாலும், எந்த கடமா இருந்தாலும் உற்பத்தி ஆகலாம் அப்படின்னுட்டு திருப்பி நாங்க சொல்லுவோம். அதுக்கு ஒன்னால என்ன சொல்ல முடியும், அதனால அது நியமம் இல்லை, நியமத்தை சொல்ல முடியாது. இல்ல இல்ல இந்த தேசத்துல எந்த தேசத்துல எந்த க்ஷணத்துல கடம் இருக்குதோ அந்த தேச சம்பந்தத்துல அந்த கடத்து அந்த உத்தர க்ஷணத்து அடுத்த க்ஷணத்துல கடம் உற்பத்தி ஆகுதுன்னு நாங்க சொல்றோம். அப்படியா, அதுவும் சரி. அப்ப நாங்க திருப்பி கேள்வி கேட்கிறோம், அப்ப அந்த தேசம் க்ஷணிகமா அல்லது நித்தியமா? தேசம் ஸ்திரமா இருக்குதா? அந்த இடம், இந்த இடத்துல இது கடம் இருக்கு, எந்த இடத்துல எந்த கடம் இருக்கோ அந்த கடமானது அந்த தேசத்துல பூர்வ க்ஷணத்துல நஷ்டமா போடுத்து, இப்ப உத்தர க்ஷணத்துல இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுது அதே இடத்துல அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ அந்த தேசம் க்ஷணிகமா அல்லது நித்தியமா? க்ஷணிகமா இல்ல ஸ்திரமா நீ சொல்லு. க்ஷணிகம் நீ சொல்லிட்டேன்னாக்க அப்ப தேசத்துக்கும் கேள்வி வந்துடும், தேசத்துக்கும் கேள்வி வந்துடும். இதே கேள்வி திருப்பி நாங்க கேட்போம், இந்த தேசத்துக்கும் இத மாதிரி ஒரு கேள்வி கேட்போம். தேசத்துக்கு அந்த தேச ஸ்தானத்துல எப்படி வந்தது? ஏன்னா ஒரு முதல் தேசம் முதல் க்ஷணத்துல அந்த தேசம் போயிடுச்சு, உத்தர க்ஷணத்துல இன்னொரு தேசம் உற்பத்தி ஆகுதுங்க. இப்ப அந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் காரிய காரண பாவம் எப்படி? நீ சத்காரியவாதம் சொல்றியா அசத்காரியவாதம் சொல்றியா? அசத்காரியவாதம் சொல்லலாம், சொன்னா எப்படி அர்த்தம் சொல்லணும்? நாங்க சொல்ற மாதிரி சொல்லும், நிலைகள் வேறு வேறு, ஸ்டேட்டஸ் அது வேற வேற, அதை வச்சுன்னு தானே சொல்லணும். அதனால ஒரு க்ஷணம் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுது நீ சொன்னியானாக்க அதுவே வரலையே. முதல் க்ஷணத்துல இருந்தது அந்த கடம் போயிடுத்து, அடுத்த க்ஷணத்துல இருக்கிறது இன்னொரு கடம் தான் வருது. அது இன்னொரு கடம்ன்றது முன்னாடி இருந்த கடத்தினுடைய சந்ததி அப்படின்னு சொல்றதுக்கு நியாமகம், ஒரு நேத்து சொல்லணும் இல்லையோ, அதுதான் அதனுடைய சந்ததி தான் வருதுன்றதுக்கு என்ன ஹேத்து இருக்கு? அது இல்லையே. ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம், உதாரணத்தி ஒருத்தன் ஜீவனே ஜீவனே அனித்யன்னு அவன் சொன்னான். அனித்யம்னாக்க அப்போ போன க்ஷணத்துல இருந்த ஜீவன் பண்ண புண்ணியம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறது இன்னொருத்தன் ஒருத்தன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்னொருத்தன் யாரு? இவனுடைய சந்ததியன்னு சொன்னாக்க நீ சந்ததிக்கு நிச்சயத்துவம் சொல்றியா? சந்ததியும் உனக்கு அனுப்பியும் தானே, அதுவும் அபாரமானத்தையும் தானே, அதனால அதுல எப்படி வருவோன்னு கேட்டார் வாஷகாரர். அதனால நீ எப்படி சொன்னாலும் வராது. இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்றா, நான் இப்ப கடத்தை பாக்குறேன், நான் வந்து ஒரு கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்த்தாக்கா ஓம் சித்தாந்த பிரகாரம் எப்படி தெரியுமா? இந்த க்ஷணத்துல நான் கடத்தை பார்க்கறேன், அஸ்மின் க்ஷணே கடமகம் பஷ்யாமி, இந்த க்ஷணத்துல கடத்தை பார்க்கறேன். அடுத்த க்ஷணத்துலதான் என்னுடைய புத்தி இந்த கடத்தை விஷயீகரிக்கிறது, அந்த க்ஷணத்திலே வராதே. அதை பாரு சொல்றான், அத்த பஷ்ய அப்படிங்கிறான், இத பாரு இங்க பாரு அப்படின்றான். பாக்குறேன், பாக்குற க்ஷணம் க்ஷணம்னா இப்படி போடுறது தானே, ஒரு சொடுக்கு போடுறது தானே. அந்த க்ஷணத்துல பார்த்தேன், அந்த க்ஷணத்துல எனக்கு இந்திரிய கண்ணு கண்ணு சக்ஷுரேந்திரியம் கண்ணுக்கும் அந்த வஸ்துக்கும் சம்பந்தம் உண்டாயிடுச்சு. அடுத்த க்ஷணத்துலதான் இந்த கடக திருஷ்டக மயா, இந்த கடமானது என்னால் பார்க்கப்பட்டதுன்னு ஞானம் வருது எனக்கு. உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க கடத்துக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கச்சே ஞானம் உற்பத்தி ஆகல, ஞானம் உற்பத்தி ஆகச்சே அந்த சம்பந்தம் இல்லை போயிடுறது. ஏன்னா நீ தான் வந்து க்ஷணிக்க வந்துட்டியே, அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி நீ வந்து எல்லாமே தோஷமாவே இருக்கும். உங்க சித்தாந்தத்துல எல்லாமே விபரீதமான கல்பனை உங்களுக்கு, அதனால அது எப்படி முடியும் அப்படின்னு இங்க கேக்குற. முதல்ல என்ன சொன்னார் பாருங்கோ, திருப்பி சங்கரகமா, இது பௌத்த மதம் ரொம்ப குழப்பம், அது கண்டனம் ரொம்ப ரொம்ப குழப்பம். பூர்வக்ஷணம் உத்தரக்ஷணம், பூர்வக்ஷணத்துல கடம் இருந்தது, உத்தரக்ஷணத்துல அந்த கடன் நஷ்டமாயிடுச்சு,
அப்ப உத்தர க்ஷணத்துல வர்றதுக்கு ஹேத்து எது, உத்தர க்ஷணத்துல இருக்கிற கடத்துக்கு ஹேத்து எது அப்படின்னு கேள்வி கேட்கணும். நாம பூர்வ க்ஷணம்தான் அப்படின்னு சொன்னாக்க, பூர்வ க்ஷணத்துல கடமே நஷ்டமா எடுத்து உத்தர க்ஷணத்துல எப்படி உற்பத்தி ஆகும்? ஏன்னா அதுவே போயிடுச்சு, போன கடம் இருக்கிற கடத்து வரப்போற கடத்துக்கு எப்படி காரணமாகும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன சொன்னான், அபாவம் தான் அப்படின்னு சொன்னான். நீ அபாவம் சொன்னியானாக்க, அந்த அபாவம்ன்றது எல்லாத்துக்கும் சமானம். கடம் படம் வஸ்து சொர்ணம் அயசு அயஸ்கண்ட அயஸ்பிண்டம் இரும்பு எல்லாத்துக்கும் அந்த அபாவம்ன்றது சமானம். அதனால அதிலிருந்துதான் உற்பத்தி ஆயிட்டமே, எல்லாமே அதிலிருந்து உற்பத்தி ஆயிட்டோம். ஒரு கடத்தினுடைய அபாவத்திலிருந்து எல்லா வஸ்துக்களும் உற்பத்தி ஆகட்டமே அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவன் என்ன சொன்னா, அப்படிலாம் இல்ல, ஒரே கட பூர்வ க்ஷண வஸ்தித்வம் தான் அப்படின்னா, முன்னாள் க்ஷணத்துல இருந்தது அதுவே ஹேது அப்படின்னு சொன்னாக்க, அப்பயும் இதே கேள்வி வரும். முதல் க்ஷணத்துல இருந்ததுன்னு இந்த க்ஷணத்துல இல்ல, முதல் க்ஷணத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாலே அப்ப அனைத்துமே உற்பத்தி ஆகட்டமே. ஏன் வந்து பசு அங்க உற்பத்தி ஆகல, எருமை ஏன் உற்பத்தி ஆகல, அல்லது சொர்ணம் ஏன் உற்பத்தி ஆகல, அல்லது இரும்பு ஏன் உற்பத்தி ஆகலன்னு கேள்வி வரும். இது மூணாவது வருஷம் சொன்னோம். நாலாவது ஒண்ணு சொன்னா, ஒரே ஜாதி கடத்துன்ற ஜாதி, அந்த விஷயத்துல சொல்றோம். அப்ப கட ஒரு கடம் போச்சுன்னா இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். இதுல வந்து இப்ப கடம் படம் அது இது இது எல்லாமே நீங்க கேட்க வேண்டாம். ஒரு கடம் போச்சுன்னா அந்த ஜாதி கடத்தினுடைய ஜாதியே இந்த திருப்பு உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கிறோம், அதுதான் நாங்க சொல்றோம். நீ சொன்னியானாக்க அதுக்கு சமாதானம் கேட்கிற பதில் அடிக்கிறார் சுவாமி. அது சரி ஒத்துக்கிறோம். அப்படியானா என்ன ஆகும்னாக்க, எந்த கடம் போச்சோ அந்த கடம் தான் இந்த இடத்துல நூறு கடத்தை உற்பத்தி ஆகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா லோகத்துல எவ்வளவோ கடங்கள் இருக்கு, அவைகள் தான் வந்துட்டு போட்டுமே, அவைகள் தான் வந்துட்டு போட்டுமே, அதனால அதுவும் தோஷம். அதுக்கப்புறம் ஒரு கடம் அந்த ஒரு கடத்துக்கு இன்னொரு கடம் காரணம். ஒரு கடம் முதல்ல இருந்தது பூர்வ க்ஷணத்துல, உத்தர க்ஷணத்துல இன்னொரு கடம் உற்பத்தி ஆகுது, அந்த கடம் இந்த கடம் அவ்வளவுதான், அனைத்து கடங்கள்லாம் இங்கு கிடையாது அப்படி சொல்றோம்னு சொன்னாக்க, அதுலயும் தோஷம் சாதிக்கிற அஞ்சாவது இது என்ன அப்படின்னாக்க, எந்த கடம் நீ 12 கடம் வேண்டாம், 100 கடம் வேண்டாம், 2 கடம் வேண்டாம், ஒரே கடமாவே இருக்கட்டும், ஆனா எந்த கடம் வந்தது இங்க, அதுக்கு நியாமகம் என்ன, அதுக்கு நிபந்தனையோட சொல்லணும். இந்த கடம் தான் போன கடம் தான் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுவியா? போன கடம் உற்பத்தி ஆகாது, கடம் உணஞ்சு விடுதுனா திருப்பி அந்த கடமே வராதே, எல்லாம் அப்படித்தானே. அதனால போன கடம் இப்ப வராது அப்படின்னு அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இன்னொரு கடம் தான் உற்பத்தி ஆகணும். அந்த இன்னொரு கடம் எது, இங்க இருக்கிறதா வெளில எங்கேயோ இருக்கிறதா, அதெல்லாம் கேள்வி வந்துருமே. அதனால அதுவும் தோஷம். அல்லது இந்த தேசத்துல இந்த காலத்துல இருக்கக்கூடிய கடம் போச்சு, அந்த தேசத்துல அந்த காலத்துல கடம் உற்பத்தி ஆச்சுன்னா, அப்ப தேசம் ஸ்திரமா அஸ்திரமா? ஓம் சித்தாந்தத்துல தேசமும் க்ஷணிகம், அதனால அதையும் உன்னால சொல்ல முடியாது, அதுவும் தோஷம். அதே மாதிரி கண்ணு வஸ்து இது ரெண்டும் ஒன்னா சேர்றது, இது சேர்ற க்ஷணம் வேற, ஞானம் உற்பத்தி ஆகிற க்ஷணம் வேற, அதுலயும் உனக்கு விரோதம் வந்துருமே. அதனால உத்தர உற்பாதேச பூர்வ நிரோதாத்து, உத்தரம் இந்த பின்னாடி வரக்கூடிய கடம், பின்னாடி ஒரு கடம் உற்பத்தி ஆறுது, அடுத்த க்ஷணம் உற்பத்தி ஆகச்ச பூர்வ நிரோதாது, முன்னாடி இருந்த க்ஷணமானது அழிஞ்சு போயிடுறதோ இல்லையோ நாசமடைகிறது நீனா சொல்றிருக்க, என்ன எல்லாம் க்ஷணிக்கணுட்டு. அதனால இது காரணமாக ஆகாது, இது காரணமாகவே ஆகாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சுவாமி சாதிக்கிறார் சூத்திரக்காரர். இப்போ நம்ம ஸ்ரீசுக்தியை சேவிக்கலாம். இப்போ உத்தரோத்பாதீச பூர்வ நிரோதாது, உத்தர கட க்ஷண உற்பத்தி வேலாயாம், பூர்வ க்ஷணம் போயிடுத்து அதுல நஷ்டமா போயிடுத்து வஸ்து. இப்போ உத்தர கட அடுத்த க்ஷணத்துல கடத்தினுடைய உற்பத்தி இருக்குதே, உற்பத்தி வேலாயாம் பூர்வசிய வினஷ்டத்வா, பூர்வ கடம் முன்னாடி இருந்த கடமானது நஷ்டத்தை அடைஞ்சு விடுச்சு,
அது போயிடுச்சு, நாசமாயிடுச்சு அப்படின்னா உன்னுடைய சித்தாந்தம். அதனால அபாவசியவ ஹேதுத்வேன, அபாவம் தான் இங்க ஹேதுவா இருக்கு. அபாவம் ஹேதுவா இருந்தது என்ன என்ன ஆகும், அவிசேஷா விஷய அபாவம் தானே, கட அபாவம் தான் பேரு, அப்படி சொல்ல முடியாது, கடம் போயிடுச்சோம். அப்போ அந்த கணத்துல ஒரு அபாவம் இருக்கு, இன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அசத்து அப்படின்னு இருக்கு. நீ என்ன சொல்றக்கு அசத்தியாயவாதம், அதுல இருந்து உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆகணும்னாக்க அவிசேஷா, விசேஷமே கிடையாது, இந்த கடத்துல இந்த கடம் தான் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அவிசேஷா சாதாரணமாக சர்வேஷாம் சர்வதா உற்பத்தி பிரசத்தியதே, சர்வேஷம் எல்லா வஸ்து எல்லா வஸ்துவுக்கும் சர்வதா எப்பொழுதும், ஏன்னா பூர்வ க்ஷணத்துல அபாவம் இருக்கு, அபாவம் இருந்துருச்சுன்னா ஒரு அபாவத்தினாலேயே எல்லாம் உற்பத்தி ஆகணும். அந்த இடத்துல கடை ஒன்றி தெரியக்கூடாது நமக்கு, படமும் தெரியணும், சொர்ணமும் தெரியணும், கோவும் தெரியணும், மகிழமும் தெரியணும், எல்லாம் தெரியணும், ஆனா தெரியலையே, எதுவுமே தெரியல. அதனால இதுதான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும், நீ சொல்ற பிரகாரம் அபாவம் தான் காரணம்னு சொன்னா இது பெரிய தோஷம். இது வந்து நையாயகன் கூட கண்டனம் பண்றான் பௌத்தனை. அதனால அவனுடைய இதை க்ஷணிகவாதம் பேசுறதுனால அது கிடையாது. சர்வதா உற்பத்தி பிரசத்தியதே, இல்ல இல்ல பூர்வ க்ஷண வர்த்தித்வம் தான் ஹேது, முன்னாடி க்ஷணம் அது இருந்தது அதுதான் ஹேதுன்னு சொன்னியானாக்க, அப்ப ஹேதுத்துவ உபகமேபி, அந்த அத மாதிரி நீ முன்னாடி க்ஷணத்துல இருந்தது அல்லது மின்னாடி க்ஷணம் இருக்கு அதுதான் ஹேதுத்வம், மின்னாடி க்ஷணம் ஒன்னு இருந்தது அதுதான் ஹேதுவா இருக்குன்னு நீ சொன்ன சொல்ற, அந்த ஹேதுத்வ உபகமேபி அதை அங்கீகரித்தாலும் தேசாதேகே விசேஷகஸ்ய ஸ்திரஸ்ய, இந்த தேசத்துல நீ சொல்லணும். இப்போ இந்த தேசம் வந்து தேசமோ அல்லது அந்த வஸ்துவோ அல்லது அந்த க்ஷணமோ எதுவுமே நித்தியமா ஒத்துருக்கியா ஸ்திரமாக, நீ நித்தியமா கூட ஒத்துக்க வேண்டாம், ஸ்திரமா ஒத்துக்க போறோம். நித்தியம்னாக எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்லணும், ஸ்திரம்னா என்ன அர்த்தம், கொஞ்ச காலம் இருக்கு, ஒரு கடம் பண்ணினாக்கா அது 6 மாசம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, எப்படியோ இருக்கு கடம், அது ஸ்திரமா தான் இருக்கு. நம்மளே ஒரு கொம்பால் அடிச்சாலோ அல்லது கீழே விழுந்தாலோ அப்பதான் அந்த கடம் உடையிறது. இதுதான் விநாசம்னு லோகத்துல சொல்றதே பிரயோகம், எல்லா சாஸ்திரக்காரனாலும் அதுதான் ஒத்துன்னு இருக்கா. அப்படி இருக்கிறது இந்த பௌத்தன் அது நிரண்மய விநாசம்னு சொல்லி சூக்ஷமா, அப்புறம் 2 சூத்திரத்துக்கு அப்புறம் சாதிக்க போற, நிரண்மய விநாசம்னு சொல்லி சூக்ஷமா இது நஷ்டமாகிறது அப்படின்னு அவன் சொல்றான் அது. ஆகையினால அதுவும் உனக்கு விரோதமா வந்துடும், அதுவும் விரோதமா வந்துடும். அதனோட ஏன்னா ஸ்திரத்துவ நீ ஒத்துக்கலையே, ஸ்திரஸ்ய ஏகஸ்த ஸ்திரஸ்ய ஏக ஏகஸ்த அனபியுபகமாத்து, ஒரே தேசம் அது ஸ்திரமான தேசம், அந்த தேசத்துல இந்த கடம் இருந்தது முதல்ல, அடுத்த க்ஷணத்துல இல்ல அப்படின்னு நீ ஒத்துக்கல. கடம் போச்சு, கடம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றையே தவிர்த்து தேசம் ஸ்திரம்னு நீ சொல்லல, தேசமும் க்ஷணிக்கணும் தான், உனதான் எல்லாமே சர்வம் க்ஷணிக்கோன்றியே, எல்லாத்தையுமே நீ க்ஷணிக்கோன்னு சொல்லச்சே. இப்ப இந்த தேசம் இருந்தது அப்படின்னு நீ சொல்ல முடியாது, இந்த தேசம் ஸ்திரமானது அப்படின்னு சொல்லவே முடியாது. அனபியுபகமாத் நீ அங்கீகரிக்கல, அபியுபகம்னா ஒத்துக்கிறது, அனபியுபகமாத்னா ஒத்துக்கல, ஒத்துக்காதனால அவிசேஷேன உத்தரக்ஷணவர்த்தினா சர்வசேதா, அடுத்த க்ஷணத்துல வரக்கூடிய எல்லா வஸ்துவுக்கும் இந்த முன்னாடி இருந்த க்ஷணம் தான் ஹேது அப்படின்னு சொல்லும்படியா ஆயிடும். அது உனக்கும் இஷ்டம் இல்லை, எங்களுக்கும் இஷ்டம் இல்லை, யாருமே இதை ஒத்துக்கல. யாராலையும் அதை அங்கீகரிக்கவே முடியாது. ஆகையினால இது தவறு அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சரிச்சார், உத்தரோத்பாதேச்ச பூர்வ நிரோதாத் அப்படின்னு. அதன் பிறகு அடுத்த சூத்திரம் அசதி பிரதிஜோபரோதோ யோகபத்தியம் அந்யதா அப்படின்னுட்டு இது பண்ற கண்டிக்கிறார். அடுத்த சூத்திரத்தினாலையும் அவளுடைய இதை கண்டிக்கிறார், இந்த தத்துவங்களை சிலதெல்லாம் கண்டிக்கிறார். என்ன அப்படின்னாக்க, அவ வந்து சில விஷயங்களை ஒத்துன்ட்டு இருக்க, ஒரு ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது ஒரு ஞானம் வரணும்னாக்க
அப்ப சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த அதாவது காரணம் இல்லாமல் காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப சொன்னாக்க எப்பொழுதும் எல்லாம் உற்பத்தி ஆயிடுமே, எப்பொழுதும் எல்லா காரியங்களும் வந்துடும் அப்படின்னு நீ சொல்லணும்னா தொடர்ந்து சொன்னோம். அது ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிரதிஜையே விரோதமா போயிடும், பிரதிஜையே விரோதமா போயிடும். அவ வந்து ஒரு பிரதிஜை பண்ண சொல்றா, அவளுடைய கிரந்தங்கள்ல சொல்றது, ஒரு ஞானம் உற்பத்தி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு நாலு விஷயங்கள் அவ ஒத்துட்டு இருக்கா, அதிபதி, சககாரி, ஆலம்பனம், சமதர பிரத்யம் அப்படின்னு அவ சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, அதிபதி அப்படின்னாக்க இந்திரியங்கள்னு அர்த்தம். ஏன்னா இந்த இந்திரியங்கள் இல்லாம நம்மளால எதுவும் வெளிச்சம் இருக்கு, எனக்கு கண்ணே தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி பார்க்க முடியும், வெளிச்சம் இருக்கு ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, அப்ப எனக்கு இருட்டும் ஒண்ணுதான் வெளிச்சமும் ஒண்ணுதான் எனக்கு. அதனால இவைகளுக்கெல்லாம் அதிபதி தலைவனா இருக்கிறதுன்றது இந்திரியம். அதனால இந்திரியம் முக்கியம், கண்ணால ஒரு வஸ்துவை பார்க்கறது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால இதுக்கு அதிபதி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சககாரி, இந்திரியம் இருக்கு, கண்ணு என்ன தெரியறது, காது கேட்கறது, கண்ணு தெரியறது, எல்லாம் இருக்கு, ஆனால் வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வஸ்துவை. அதனால அந்த சககாரி வெளிச்சம் வழக்கெல்லாம் எடுத்துன்னு வர முடியோ, அவைகள்லாம் சககாரி துணை காரணமா இருக்கும், ஹெல்ப் பண்றது, உபகாரகமா இருக்கும் அது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்றா, ஆலம்பனம் அப்படின்னு சொல்றார். ஆலம்பனம்னாக்க பிடிப்பு, எது வஸ்துவோ அந்த வஸ்து தான் நம்ம பார்க்கணும், விஷயம் வஸ்து. நான் இப்ப கடத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடம் இருந்தா தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும், கடமே இல்லைன்னா என்னால இப்படிதான் வைபாஷிகனுடையும் சௌத்திராந்திகனுடையும் பிரதான சித்தாந்தம், பாக்ஷ்ய வஸ்து இருக்குன்னு சொல்றான், வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு வைபாஷிகன் சொல்றான். அதனால இது பிரதானமா அவன் சொல்றான். இப்ப என்னதுன்னா, ஒரு கடம் இருந்தா தான் என்னால கிரகிக்க முடியும், எனக்கு கண்ணு இருக்கு, வெளிச்சமும் இருக்கு, ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு நான் எப்படி நான் கிரகிக்க முடியும், அதனாலதான் ஆகாசத்தை ஒத்துக்கல, ஆகாசம்னா என்னதான் வெறும் வெட்ட வழி, அதுல ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை போய் ஆகாசம் உன் ஒத்துக்கணுமான்னு கேட்கிறான் பௌத்தன். அதனால ஏதாவது வஸ்து இருந்தா தான் இதோ கடம் இருக்கு, இந்த கடத்தை நான் பார்க்கறேன், இந்த கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு லோகத்துல பிரத்யம் வருது, ஞானம் இல்ல. அதனால ஆலம்பனம், வஸ்து விஷயம் இருக்கணும், இது மூணாவது. நாலாவது வந்து சவணந்தர பிரத்யம் அப்படின்னு, அதாவது பூர்வ ஞானம், முன்னாடி ஞானம், நான் எந்த க்ஷணத்துல கடத்தை தெரிஞ்சுக்க போறேனோ அதுக்கு முன்னாடி கடை, எனக்கு கட விஷயமான ஞானம் இருந்தா தான் நான் வந்து இன்னொரு கடத்தை நான் அந்த கடத்தை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல எனக்கு கட விஷய ஞானம் இருக்கணுமே, கடமே தெரியாது எனக்கு, நான் கடத்தை பார்த்தா நான் கடவானு என்ன நினைச்சுப்பேன், நான் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தைகளுக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அதுகளுக்கு பழகல. அதனால சவணந்தர ஞானம் அப்படின்றார், முன்னாடி க்ஷணத்துல இருந்த இந்த ஞானம் அது, இதுதான் சவணந்தர ஞானம் அப்படின்னு சொல்றார். இந்த நாலு, அதிபதி, சககாரி, ஆலம்பன, சவணந்தர பிரத்யாக, சத்வாரா, விஜயானோத்பத்தோ ஹேதவா அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் அவருடைய பிரதிஜை. இப்ப என்ன கேட்கிறவ, நீ வந்து ஒரு வஸ்து இல்லை, ஒரு வஸ்து இல்லைன்னாக்க அந்த மாதிரி அந்த ஞானமே இல்லைன்னாக்க அடுத்த க்ஷணத்துல எப்படி உற்பத்தி வருகன்னு இருக்கும், அவன் இல்லாட்டா கூட உற்பத்தி வரும், ஞானம் வரும், ஞானத்தினுடைய உற்பத்தி வரும், தப்பு இல்லைன்னு அவன் சொன்னான் பௌத்தன். அதுக்கு இப்ப இது தோஷம் சொல்றது, நீ தானே உத்தன் இருக்க சித்தாந்தத்துல இந்திரியம் இருக்கணும், இந்திரியம் இருந்தா தான் இது தெரிஞ்சுக்க முடியும், அப்ப இந்திரியமே போயிடுத்து, பூர்வக்ஷணத்துல இந்திரியம் போயிடுத்து, அத மாதிரி சககாரி வெளிச்சம்லாம் இருக்கணும், அந்த வெளிச்சம் அந்த க்ஷணத்துல போயிடுத்து, ஆலம்பனம் அந்த கடாதிகள்லாம் அப்பயே போயிடுத்து, அந்த கட விஷயமான ஞானம் எனக்கு இருக்கணும் முதல்ல, அதுவும் போயிடு
கணக்கில் தானே எல்லாம் போயிடுதுன்னு எதுவுமே இல்லைன்னு தான் இருக்குது, அபாவம் தான் இருக்கு. இப்போ உன் பிரதிஜைக்கே உனக்கு விரோதம் வந்துருச்சு. இப்ப நீ வந்து முதல்ல நாங்க என்ன சொன்னோம், அபாவம்னு ஒரு வஸ்து பிரதிஜைக்கே விரோதம் இருக்குதே, அபாவம் இருந்ததுன்னாக்கா அந்த அபாவத்தினால எப்படி ஞானம் உண்டாகும், கடம் இருக்கணும், விஷயம் இருக்கணும், கட விஷய பூர்வ பூர்வ ஞானம் இருக்கணும், பூர்வ க்ஷணத்துல இருக்கிற ஞானம் வேணும், அதுக்கு இந்திரியம் வேணும், அதுக்கு வெளிச்சம் வேணும், அப்படின்லாம் இருக்காது. அதிபதி சககாரி ஆலம்பனம் அந்த மாதிரி சமணந்திர புத்தகம் தான் சொல்றாள் இல்லையோ, இது அத்தனையும் இருக்கா இல்லையா, இவைகள்லாம் நீ தான் ஒத்துட்டு இருக்க. இந்த பிரதிஜையே அடிபட்டு போயிடுவேன், இந்த பிரதிஜையே அடிபட்டு போயிடுச்சுனாக்கா இது வந்து எப்படி உற்பத்தி ஆகிறது, ஞானோத்பத்தியோ வஸ்து உற்பத்தியோ எப்படி வரும், அதுவே வராதே உங்க சித்தாந்தத்துல. ஏன்னா நீங்க சொன்ன பிரதிஜை உங்களுக்கே விரோதமா போயிடுச்சு, அதனால இது சரியன்னு அப்படின்னுட்டு பௌத்தனை பார்த்து நம்ம சொல்றோம். அதுக்கு அவன் என்ன சொன்னா, அதனால என் கடமும் முக்கியம், ஞானமும் முக்கியம், இதுல வந்து கடம் இருக்கச்சேவே அடுத்த க்ஷணத்தினுடைய ஞானம் உண்டாயிடுறது அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். விஷயகமான ஞானம் உற்பத்தி ஆயிடுறது, என்ன அர்த்தம், காரணம் இருக்கச்சேவே காரியம் உற்பத்தி ஆயிடுறது அப்படின்னு நீ சொல்லணும், அது உனக்கு விரோதம் வந்துடும். ஏன் அப்படின்னா காரணமும் காரியமும் லோகத்துல ஒரே சமயத்துல இருக்காது, மண் இருக்கு முதல்ல, இப்ப கடமா மாறிடுச்சு, அவன் நிலைய மாறி போயிடுச்சே. நாங்களே சொல்றோம் அவஸ்தாந்திராபத்திலேவே காரியம் அப்படின்னு நாங்க சொல்றோமே, நாங்களும் அப்படிதான் ஒத்துக்கணும், அவஸ்தாந்திராபத்தி தான் காரியம், மண்ணுடைய வேற நிலை அப்படின்னு சொல்றோம். நீ அத மாதிரி ஒத்துக்கல, ஒரே க்ஷணத்துல கடமும் இருக்கு, காரணமான கடம் இருக்கு, காரியமான கடம் இருக்குன்னு நீ சொல்லணும். அப்ப ஒரே க்ஷணத்துல இருக்குன்னு சொன்னாக்கா அது உனக்கு தான் விரோதம், எங்களுக்கு இல்லை. ஏன்னா லோகத்துல இது விருத்தமா இருக்குது, அது க்ஷணிகமும் க்ஷணிகத்துவம் இருக்குது. அதனால நீ அதுக்கோசம் என்ன சொல்லணும், க்ஷணிகத்துவ பிரதிஜையும் போயிடும், க்ஷணிகம் க்ஷணிகத்துவமே போயிடுத்துன்னு அர்த்தம், காரியமும் காரணம் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப க்ஷணிகத்துவம் போயிடுத்து, ஒரு க்ஷணத்துல காரணம் ஒரு க்ஷணத்துல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே அதுவே போயிடுத்து, அப்போ க்ஷணிகத்துவம் இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். இப்போ அப்படி சொன்னியானாக்க அப்ப சொன்ன பாருங்க, நான் கடத்தை பார்க்கறேன், அப்ப என் கண்ணு கடத்துல வந்து சேர்றது, அந்த க்ஷணம் வேற க்ஷணம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடுத்த க்ஷணத்துலதான் கட விஷயகமான ஞானம் எனக்கு வந்தது, கட விஷயகமான ஞானம் அப்பந்தான் எனக்கு வருது. இவர் ரெண்டும் ஒரே சமயத்துல வருதுன்றது லோகத்துல கிடையாது, எந்த சாஸ்திரக்காரனாலும் ஒத்துக்கல, நீங்க எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க புஸ்தகத்தை பாக்குறீங்கோ, புஸ்தகத்தை பார்த்து நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கிறீங்கோ, புஸ்தகத்தை பார்க்கறது முதல் க்ஷணம், அதை வாசிக்கிறது ரெண்டாவது க்ஷணம், அதனுடைய அர்த்தத்தை கிரகிக்கிறது மூணாவது க்ஷணம், அதன் பிறகு நிர்ணயாத்மகமான ஞானம் வரும், அது நாலாவது க்ஷணம், இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து ஞான பரம்பரா, இதுல வந்து நீ க்ஷணிகத்தை நீ ஒத்துட்டியானாக்க அது உனக்கு தான் விரோதம் வரும், எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, உங்க சித்தாந்தத்துல நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு விரோதம் வந்துடுறது. இன்னொன்னு, கண்ணால எப்ப பாக்குறோமோ அப்பவே கிரகிக்க முடியாது, நீ அது மாதிரி ஒத்துட்டேப்போ, நீ ஒத்துட்டேனாக்கா கண்ணால எப்ப பாக்குறோமோ அப்பவே ஞானம் வந்துடும் சொல்லணும், அது இல்லவே இல்லையே. அதனால ரெண்டு பட்சத்திலையும் உனக்கு தோஷம் வந்துடுறது, அதனால இது தவறு அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்ப பாருங்க, அசதி பிரதிஜோபரோதோ யோகபத்யம் அந்யதா, அசதி பிரதிஜோபரோதோ, அசதி காரணம் காரியம் உண்டாகும் பொழுது காரணம் இல்லை, அசதி அபாவே அப்படின்னு அர்த்தம், அது காரணம் இல்லாம காரியம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரதிஜா உபரோதா, பிரதிஜா நிரோதம், உங்களுடைய பிரதிஜையே போயிடும், பிரதிஜையே போயிடும், இல்ல
ஒரே க்ஷணத்திலேயே காரணம் வருகிறது காரியம் வருகிறதுன்னு சொன்னாக்க யோகத்தில் கிடையாது. காரணமும் காரியமும் ஒரே சமயத்தில் இருக்கவே இருக்காது. முதல்ல நிலை சூக்ஷ்ம நிலை, அதுக்கப்புறம் உத்தர ஸ்திதினே ஸ்தூல திசை அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இந்த மாதிரி லோகத்துல நாம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். பூர்வ க்ஷணத்துல இருந்தது என்ன, உத்தர க்ஷணத்துல இருக்கிறது என்ன, அது சூக்ஷ்மம் ஸ்தூலம்னுட்டு காரியகாரண பாவங்கள்லாம் ஒரே காலத்துல வராது அப்படிதான் நம்ம சொல்றோம். நீ சொல்றதை வச்சது பார்த்தாக்க ஒரே காலத்திலேயே எல்லாம் வந்துடும் தோணுது, அது நீயும் ஒத்துக்க முடியாது, எந்த சாஸ்திரக்காராலும் ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டார். எந்த காரணம் இருந்தாலும் சரி, காரணம் காரியம் வராது, காரியம் எடுத்து காரணம் இருக்காது. அதுதான் அது நிலையும் சொல்ல போறோம். அதனால சத்காரியவாதம் நமக்கு, மீதி இதர சாஸ்திரக்காரா யாருமே ஒத்துக்கலாது. ஆனா ஒரே சமயத்துல வரும்ன்றது தப்பு. அத சொல்றேன், யோகபத்தியம் அந்யதா அந்யதா இல்லையானாக்க ஒரே சமயத்துல ரெண்டும் யோகபத்தியம் ஒரே சமயத்துல. அந்த யோகபத்தியம்ன்றது லோக விருத்தம் எல்லாமே விபரீதம். அதாவது சொன்னாக்கா பிரதிஜான் அது நிரோதம் ஆயிடும், அழிந்து போயிடும், அது போயிடும், அறி போயிடும். எங்க அது பத்தி சககாரியாதினா விஜயானோத்பத்தி ஹேதுத்த பிரதிஜானா, ஒரு ஞான உற்பத்தி ஆகிறதுனாக்க என்னென்ன வேணும், இந்திரியம் வேணும், வெளிச்சம் முதலான வேணும், அதே மாதிரி விஷயம் பரிஹரிஷா, இதை பரிஹரிக்கணும் அப்படின்றது போதும். பூர்வோ கடக்ஷணா திஷ்டதி, முன்னாடி இந்த கடக்ஷணம் இப்பவும் இருக்குன்னு நீ சொல்ல போற சொல்லணும் அப்படி சொன்னையாக்கா, இது உச்சேதை ஒன்னால் சொல்லப்பட்ட. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, ததா யுகபத்து ஒரே சமயத்துல கடக்ஷண துவய, ரெண்டு கடங்கள் இருக்கு, ரெண்டு கடக்ஷணம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். ரெண்டு கடக்ஷண துவய, கடக்ஷண துவய உபலப்தி பிரசங்க, அதை நம்ம அனுபவிக்கணும். ஒரே சமயத்துல ரெண்டு கடக்ஷணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடிய ஆழிடும், அது லோகத்துல இல்லைன்னு நீ ஒத்துக்க முடியாது. நீ அப்படி சொன்னாக்கா உன் சித்தாந்தத்துக்கே விரோதம். என்ன அப்படின்னா, பூர்வக்ஷணம் நஷ்டமானதுனாலதான் உத்தரக்ஷணமே உற்பத்தி ஆறுது. பூர்வக்ஷணம் இருக்கு உத்தரக்ஷணம் இருக்குன்னு சொல்றது யாராவது அறிவாளிகள் ஒத்துப்பாடாத. முன்னாடி க்ஷணம் இருந்தது, இந்த க்ஷணம் ஒரே சமயத்துல ரெண்டு இருக்குன்னா, நேத்து ராத்திரி அது போயிடுத்துவோம், இப்ப பகல், இப்ப நேத்தி பகல் இருந்தது, நேத்தி பகல் இனி பகல் ஆகாதே, அது வேற இது வேற, அத மாதிரிதான் இது எல்லாமே. ஒரு க்ஷணம் போச்சுன்னா அடுத்த க்ஷணம் உற்பத்தி ஆகும்னு சொல்லணும். நீ முதல் கடக்ஷணமும் இருக்கு, உத்தர கடக்ஷணம் இருக்கு, பூர்வ கடக்ஷணம் உத்தர கடக்ஷணம் இது ரெண்டுமே இருக்கு ஒரே சமயத்துல இருக்குன்னு சொன்னாக்க அது விரோதம், நச்ச உபலப்தியதே. அந்த மாதிரி லோகத்துல யாருக்குமே அனுபவம் இல்லை, ஒரே சமயத்துல இது மாதிரி இருக்குன்றது யாருக்குமே கிடையாது. உபரோத சூத்திரத்துல பிரதிஜோபரோதா இருக்குது, பிரதிஜா உபரோதம்னா விரோதம், விரோதம் வந்து அழிஞ்சு போயிடாது. அதாவது என்னன்னாக்க, உங்களுடைய பிரதிஜையே போயிடுமே, பிரதிஜைக்கு விரோதமா இருக்கிறதுனால இது போயிடுமே அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இது பர்யந்தம் உற்பத்தி விஷயமான விசாரம் முடிஞ்சது. நாலு சூத்திரங்கள்னால உற்பத்தி விஷயமான விசாரத்தை முடிச்சுட்டார். அதாவது ஒரு வஸ்து எப்படி உற்பத்தி ஆகிறது, காரியகாரண பாவம் எப்படி வரும் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த நாலு சூத்திரங்கள்னால பௌத்த கண்டனத்துல சாதிச்சு முடிச்சுட்டார். இனிமேல் நாச விஷயங்கள், உற்பத்தி முடிஞ்சதுன்னா நாசம் ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அந்த நாசம் நீ ரெண்டு விதமா சொல்ல போற, அதுவும் வராது.
அதாவது ஸ்தூல நாசமும் ஸ்தூல நாசம் வரும், ஆனா அது ஒன்னு சித்தாந்தத்துல எப்படி? அதனால நாங்க நாங்க ஒத்துக்கிறாங்க, நீ ஒத்துக்கிறியா? நாங்க ஒத்துக்கிறது எல்லாரும் ஒத்துப்பா. ஸ்தூல நாசம் நட்டு ஒரு வஸ்து ஸ்தூல நாசத்தை அடையிறது, ஏதாவது உடஞ்சி போறது அப்படின்றது எல்லாரும் ஒத்துப்பா. ஆனா சூக்ம நாசம்ன்றது அது யாருமே ஒத்துக்க மாட்டா. நீ இல்லாத கல்பிக்கிற, ஆகையினால அதுவும் சரியன்னு அப்படின்னா சாதிக்க போறத அத அடுத்த இதுல பாத்துக்கலாம். குரு பரம்பராயே நமஹ. இது சமுதாய அதிகரணத்தினுடைய தொடர்ச்சியே.